फ्रेंड्स वेलकम बैक टू फूड विद सरण्या இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே இன்ஸ்டன்ட்டான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எல்லா ஐட்டமும் ஊறுறதுக்கு ஒரு 1 hour இருந்தா போதும். இத சம்பார தோசைன்னு சொல்லுவாங்க இல்லனா புளி தோசைன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சம்பார தோசையை நினைச்ச உடனேவே டக்குன்னு செஞ்சு முடிச்சிரலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. 2 கப் போல பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 1 hour சோக் பண்ணிக்கலாம். உடனே வேணும்னு நினைக்கிறப்போ வார்ம் வாட்டர்ல 30 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ இத எல்லாமே நம்ம பிளெண்டர்ல சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கப் கோகனட், 5 ல இருந்து 6 போல காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லனா பரவாயில்லைங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு அரைக்காம புளி தண்ணியை விட்டு அரைக்க போறோம். அது ஒரு 1/2 கப். இந்த மாதிரி நல்லா ஃபைன் மிக்சரா அரைச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பை வார்ம் வாட்டர்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு சோக் பண்ணிட்டா போதும், நல்லா ஊறிடும். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்ட் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இது வந்து பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி மாவு. இப்போ ஒரு தவாவை ஆயிலால கிரீஸ் பண்ணிக்கலாம். வெளிய இருந்த உள்ளுக்கு நம்ம ரவை தோசை மாதிரி ஊத்திக்கணும்ங்க. அவ்வளவுதான், ஊத்தியாச்சு. நம்ம கொஞ்சமா எண்ணெய் ட்ரிசில் பண்ணிக்கலாம். ஒரு லிட் வச்சு மூடிக்கலாம். தோசையை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தா நம்ம புளி தோசை அதாவது சம்பார தோசை ரெடி ஆயாச்சு. இந்த தோசை புளிப்பா காரமா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுட சுட பட்டரோட சர்வ் பண்ணீங்கன்னா ஆஹா, சொல்லவே வேணாம், செம்மையா இருக்குங்க. சட்னி சாம்பார் பொடின்னு எல்லா வித சைட் டிஷ்ஷுமே பர்ஃபெக்டா இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. சாஃப்ட் சாஃப்ட் டேஸ்டி புளி தோசை ரெடி ஆயாச்சு. வெரி வெரி இன்ஸ்டன்ட் ஈஸி தோசை. இந்த புளி தோசையை இன்ஸ்டன்ட்டா செஞ்சு முடிச்சிடலாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.